தேவனோடு இப்பொழுது உள்ளே அடைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் அங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்பொழுது கூட்டத்தாரினூடாக நான் அங்கே பின்னாக ஒரு அருமையான சிறிய மனிதனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அன்றொரு நாள் ஒரு சிறு பொழுதிற்கு அவருடைய இனிய இருதயத்திடம் விடைபெற்று வந்திருக்கிறார். இன்னொருவர் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறார். அவரும் கூட சிறு பொழுதிற்கு விடைபெற்று வந்திருக்கிறார். அவர்கள் வெளியே போகையில் அவர்கள் தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய அன்பார்ந்த புருஷன்மார்கள், இனிய இருதயங்களை மீண்டும் சந்திப்போம் என்பதை அறிய இன்றிரவு இங்கே தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இல்லை என்றால் ஓ, அது என்னவாயிருக்கும்? ஓ, நித்தியமான காரியங்களின் மேல் உங்கள் நம்பிக்கையை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, இன்னிசை இனிமையாக இசைக்க இது ஒரு செய்தியா இருக்கிறது. ஒரு பிரசங்கியார், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இன்னிசையின் மூலமாக எங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டு இந்த செய்தியோடு இன்றிரவு என்ன செய்ய வேண்டும்? வெறுமன தேவனுடைய மாறாத வார்த்தையை பற்றிக் கொண்டிருங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். வானங்களும் பூமியும் ஒழிந்து போம் மாறும், ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. அது மாற முடியாது. அது மாறாத தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் கூறினான். பிதாவே, அங்கே 20 அல்லது 30 கரங்கள் இன்றளவு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. புருஷர்களும் ஸ்திரீகளும் வார்த்தையை கேட்டிருக்கின்றனர். அப்பொழுது விசுவாசம் கேள்வியினால் வரும். அவர்கள் இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு போதுமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அதாவது, உம்முடைய உதவியாலும் உம்முடைய கிருபையாலும் இந்த மணி வேலை முதற்கொண்டு அவர்கள் உம்மை சேவிப்பார்கள் என்பதேயாகும். இப்பொழுது பிதாவே, நீர் இனிமையாய் அவர்களுடைய இருதயங்களுக்குள் செல்ல மாட்டீரா? அவர்களுடைய புதிய ஆவியிலே உம்முடைய ஆவியை வையும். நீர் அவர்களுக்கு ஒரு புதிய ஆவியை கொடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய கரத்தை உயர்த்தியிருக்க மாட்டார்கள். அவர்கள் அதை வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் குழுவனுடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய உள்ளுணர்வுகளையும் அவர்களுடைய நோக்கங்களையும் நீர் மாற்றும்படியாய் அவர்கள் அனுமதித்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் மிருதுவாயிருக்கிறார்கள். நீர் என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்றீர். வாலிபத்திலிருந்து வயதானவர்கள் மட்டுமாக அதை செய்யும்படி நீர் அவர்களுக்கு கூறியிருந்தால் ஒழிய அவர்களால் அவர்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்க முடியாது. அவர்கள் அதை செய்தார்கள். ஏனென்றால் நீர் அவர்களிடத்தில் பேசினீர். தேவன் அவர்களை ஒரு அன்பின் வெகுமதியாக கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அவர்களுடைய இருதயங்களை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். என் வசனத்தை கேட்டு உம்முடைய மகத்தான சத்தம் கூறுகின்றதை எங்களால் கேட்க முடிகின்றது. உம்முடைய சபை அல்ல, உம்முடைய சபை உம்முடைய வார்த்தையுடையதா இருக்கிறது. அது உம்முடைய வார்த்தைக்கு முரணாயில்லை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். பிதாவே, அவர்களை நீண்ட ஆயுளோடும் நித்திய ஜீவனோடும் ஆசீர்வதியும். நீர் வாக்களித்திருக்கிறபடியே கடைசி நாளில் அவர்களை எழுப்பும். இது ஒரு மகத்தான பிரதர்ஷை ஆராதனையாக இருப்பதாக. அப்பொழுது ஜீவிக்கின்ற தேவனுடைய பரிசுத்தபான்கள் கலிகூர்ந்து புதுப்பிக்கப்படுவார்களாக. வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் அங்கே யாராவது இருப்பார்களாயின் அவர்கள் சுகமடைவார்களாக. எங்களுடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய ஆவி வெளிப்படுத்தப்படுவதாக. இப்பொழுது அப்படியே ஒரு வினாடி நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதாக நான் வியக்கிறேன். உங்களுடைய கரத்தை உயர்த்தின உங்களைத்தான். நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் உத்தமமாயிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களை சத்தியமாயிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு செல்கிறேன். இப்பொழுது அங்கே ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது. எங்கே? நீங்கள் அதை நினைத்தீர்களா? நீங்கள் அப்படி செய்திருந்தால் அது தேவன் உங்களுடைய இருதயத்திலே தட்டினதாயிருக்கிறது. அது சரி. இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே அப்படி எண்ணுவீர்களானால் அப்பொழுது பழைய காரியங்கள் எல்லாம் கடந்து போயிருக்கின்றன. தேவன் அப்படி கூறியிருக்கிறார். அது மாற முடியாது. ஏசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். நான் நினைக்கிறேன் அது உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் சம்பவித்திருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் போதுமான நன்றியுள்ள உணர்வுள்ளவர்களாயிருக்க இங்கே அவருடைய பேட மட்டுமாய் நடந்து வந்து முழங்கால் படியிட்டு அவர் உங்களுக்காக செய்திருக்கிறதற்காக அவருக்கு நன்றி கூறுவீர்கள். சகோதரி அதே பாடலை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கையில் தங்கள் கரத்தை உயர்த்தின ஒவ்வொருவரும் உயர்த்தாத அனைவரோடும் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினால் முன்னே வரும்படி நான் விரும்புகிறேன். நாம் முழங்கால் படியிட்டு அவர் நமக்காக செய்திருக்கிறவைகளுக்காக சர்வ வல்லமை உள்ளவருக்கு ஒரு நன்றியின் வார்த்தையை கொடுப்போமாக. நீங்கள் உத்தமமாய் இருந்தீர்கள் என்பதை அது நிரூபிக்கிறது. நான் நேராக சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வைக்கிறேன். இன்றளவு இங்கே நமக்கு அநேக போதகர்களும் சுவிசேஷகர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை காண வாஞ்சிக்கிறார்கள். சகோதரர்களே, நான் வியக்கிறேன். இங்கே வரும் போதகரே, சகோதரர்கள் இங்கே அவருடைய ஸ்தானத்தை சரியாக எடுத்துக் கொள்வார்களா என நான் வியக்கின்றேன்.
இந்த அருமையான ஜனங்களுக்காக நாங்கள் ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? வார்த்தையின்படியாக நான் அதற்கு ஒரு பரிசோதனை முயற்சியை கொடுக்கிறேன். இந்த இரவு தேவனுடைய நித்தியமான வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பார்கள் என்று அவர்களுடைய கரங்களை அவர்கள் உயர்த்தினார்கள். நான் இப்பொழுது நாங்கள் ஜபித்தோம் என்றேன். இப்பொழுது ஏச்சு என்ன கூறினார் என்று பாருங்கள். இப்பொழுது நாம் அதை வார்த்தைக்கு கொண்டு செல்வோம். நாம் நிறைய வினோதங்களை உடையவர்களாயிருக்கிறோம், ஆனால் நாம் அதை வார்த்தைக்கு கொண்டு செல்வோம். இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கியத்திற்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றார். தேவன் அவனுமாய் கூறினார். அது அதை என்றதற்குமாய் தீர்க்கிறது. எந்த மனிதனுமே என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்றார். ஒருவரும் இழக்கப்படவில்லை. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். ஒரு ஆத்மா 10,000 உலகங்களுக்கு பாத்திரமாய் இருக்கும் பொழுது இந்த பீடத்தின் மேலே நோக்கி பார்க்க ஓ எவ்வளவு அதிசயமாயிருக்கிறது. ஒரு சபையை சேர்ந்து கொள்ள அவர்கள் ஒருபோதும் வரவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாய் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வருகிறார்கள். நன்றி கூறுதலையும் ஜபத்தையும் ஏறெடுக்கவே அவர்கள் இங்கே வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் மேலும் கீழுமாக இந்த பீடத்தில் இறங்கி ஒவ்வொரு இருதயத்தையும் இன்றிரவு ஒரு சமாதானமுள்ள இனிமையான தாழ்மையான ஆவியினால் அபிஷேகித்து நிரப்பி அது கனிகளையும் கிறிஸ்துவின் நீதியையும் அவருடைய சரீரத்தில் சுவாசம் இருக்கு மட்டும் கொண்டு வரும்படியாயும் மகிமையில் வீட்டுக்கு திரும்பி போக செய்யும் என்று நான் ஜபிக்கிறேன். போதகர்களும் வந்து எங்களோடு சுற்றி நில்லுங்கள். ஒவ்வொரு சபைகளோடுள்ள உங்களுடைய தொடர்புகளினால் கவலை இல்லை. அது இதனோடு எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை. நீங்கள் அப்படியே சரியாக ஜனங்களை சுற்றி வரும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். அந்த வழியை எடுத்துக்கொள்ள விரும்புகிற வேறு யாராவது ஒருவர் அங்கே இருக்கின்றார்களா? நீங்கள் என்னை குறித்து என் பிதாவின் முன்பாக அல்லது மனிதர்கள் முன்பாக வெட்கப்பட்டால் நான் காலையில் தூதர்கள் முன்பாக உங்களை குறித்து வெட்கப்படுவேன். இன்றிரவு இந்த சிறிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக உங்களுடைய உறுதியை எடுக்க நீங்கள் வெட்கப்படுகின்றீர்களா? நீங்கள் வெட்கப்படுகின்றீர்களா? மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நான் என் பிதாவின் முன்பாக அவரை அறிக்கை பண்ணுவேன். அவர்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்காக தேவனுக்கு அவர்கள் நன்றி கூறுதலை ஏறெடுத்துக் கொண்டிருக்கையில் ஒவ்வொருவரும் அப்படியே ஜபத்தில் இருங்கள். ஓ தேவனே, பிதாவே, மனித வர்க்கத்தின் மீட்பரே, இவர்கள் தாங்கள் போதுமானபடியாய் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் பொருத்தப்படவில்லை என்று அறிக்கை செய்து கொண்டு இன்றிரவு வந்திருக்கிறார்கள். வார்த்தையாலும் தேவனுடைய கரத்தின் வழிநடத்ததாலும் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள அவர்கள் இன்றிரவு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதத்தில் சேவை செய்வார்களோ அந்த ஸ்தானத்தில் அவர்களை ராஜ்யத்தில் நீர் பொருத்தும்படியாய் இப்பொழுது நாங்கள் ஜபிக்கிறோம். இன்றிரவு அவர்கள் ஒருமனதோடு உம்முடைய பரிசுத்த வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்களாக. நீர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர்களிடத்தில் பேசுவீராக. அவர்கள் ஏவுதலால் கிறிஸ்துவின் சரீரத்தில் நீர் அவர்களை அழைத்திருக்கிறதான அந்த ஸ்தானத்திற்கு வழிநடத்தப்படுவார்களாக. ஓ தேவனே, இதற்காக நாங்கள் உமக்கு எப்படியாய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பார்வையில் இது மகிமை புரிந்ததாயிருக்கிறது. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிடத்தண்டையில் தாழ்மையாய் முழங்கார்படியிட்டு அவர்களுடைய தவறுகளை அறிக்கை செய்து இரக்கத்திற்காக வேண்டுகிறதை காண்பது நம்முடைய இருதயங்களை அது சீர்க்க செய்கிறது. அவர்களை நேராக கொண்டு செல்லும் கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள், வார்த்தையின் ஊழியர்கள் இந்த ஜனங்களின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதமான மேஜையின் பக்கமாக இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான நேரம். இந்த இடத்தின் பக்கத்தில் இன்றிரவு தேவனுடைய தூதர்கள் அவர்களுடைய பாளையத்தை கீழே அமைத்திருக்கின்றனர். ஏனென்றால் தேவனுடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் என்று அது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. காணக்கூடாத மகத்தான உலகத்தில் அது இப்பொழுது நம்மை சுற்றியிருக்கிறது. நாம் தவறானதை செய்திருக்கிறோம் என்பதற்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை கொண்டு வருவதற்கும் மனம் திரும்புதலுக்கும் நம்முடைய மன உணர்ச்சிகளை கலக்குகிறது. தவறுக்காக வருந்துகின்ற இருதயங்களோடும் எங்களுடைய பொல்லாத வழிகளை நாங்கள் சரணடைந்து ஒப்புக் கொடுத்து கர்த்தாவே தெய்வீக இரக்கத்தையே கேட்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு பொருத்தமாய் எங்களுடைய நற்குணத்தையும் எங்களுடைய ஜீவியங்களையும் வார்ப்பிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் தாழ்மையாய் தேவனிடத்தில் கெஞ்சி கேட்கையில் இரக்கத்தை எங்களுக்கு வாக்களித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம்.